வணக்கம் இன்று ஆன்மீக கதையில நம்ம பார்க்க இருப்பது கடமையை செய் ஒரு ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்துல வந்து ஒரு கொத்தனார் வந்து ஒரே முதலாளியிடம் பல வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருந்தாராம் கூலி தொழிலாளியாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழிலை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தாரு இந்த கொத்தனார் செய்யக்கூடிய வீடு வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப அழகாகவும் தரம் வாய்ந்ததாகவும் அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடித்தமான மாதிரியான கட்ட அமைப்போடு வீடெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் இதனால் இந்த முதலாளிக்கு நல்ல வருமானம் கிடைச்சிது ரொம்ப அந்த செல்வந்தராக அந்த நான் ஊர்லேயே அவரு தான் இப்படி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும் போது அந்த கொத்தனார் வந்து முதலாளியை சந்திக்க வர்றாரு முதலாளியை சந்தித்து சொல்கிறாரு முதலாளி எனக்கு வந்து உடல்நிலை இப்போது கொஞ்சம் க சரியில்லாமல் இருக்குது எனக்கு வந்து வயதும் ஆகிவிட்டது நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நான் இருக்கேன் எனக்கு வந்து பணியை வந்து நீங்கள் நான் வந்து பணியை விட்டு நீங்களான்னு இருக்கிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனார் வந்து முதலாளியிடம் கேட்குறாரு அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு யோ சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி எனக்கு கடைசியாக நீ ஒரே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அந்த கொத்தனார் கிட்டே அந்த முதலாளி சொல்கிறாரு இதை கேட்டு அந்த கொத்தனார் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் நம்ம முதலாளி கொஞ்சம் கூட இது பண்ணாம நம்மளுடைய மேல அக்கறை இல்லாம இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க முதலாளி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே வீடை கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கொத்தனார் நாலு மாதத்துலேயே தரம் இல்லாத சிமெண்ட்டு மண்கலவை அதில் போடக்கூடிய பொருட்கள்லாம் தரம் இல்லாத பொருட்களை போட்டு நாலு மாதத்தில் அறகுறையாக அந்த வீடை வந்து அவசரசுரமாக கட்டி கொடுக்குறாரு கட்டி கட்டி முடிச்சுட்டு முதலாளியை சந்திக்க போகிறாரு முதலாளி நான் வீடை கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முதலாளி அந்த வீடை பார்க்க வர்றாரு அப்போ சொல்றாரு முதலாளி வந்து நீ வந்து இவ்வளோ நாளா எனக்கு வந்து எவ்வளவோ நீ உதவி பண்ணி நான் நல்ல ஒரு நிலையில் இருக்கேன் இந்த நிலைக்கெல்லாம் நீ காரணம் நீ தான் காரணம் ஸோ இப்போ வந்து நீ இன்னமும் ஆனால் அதே ஓ குடிசை வீட்டில் தான் நீ இருந்துட்டு இருக்கிற ஸோ அதனால உனக்கு நான் இந்த வீடை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் இது உனக்காக தான் நான் கட்ட சொன்னேன் நீ இந்த குடி குடியிருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சாவியை கொத்தனார்கிட்ட கொடுக்குறாரு முதலாளி இதை வாங்கினோட உடனே அவருக்குள்ளார ஒரு வருத்தப்படுறாரு இந்த கொத்தனார் நம்ம பாரு அவர் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையோட பாசத்தோடு நமக்கு இந்த வீடை கட்ட சொல்லியிருந்துருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து அவருக்கு தரம் இல்லாத ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்குறோமே நம்ம இவ்வளவுனால நல்ல பெயர் நம்ம நல்ல கடமையை செஞ்சு நல்ல பெயர் வாங்கியிருந்தோம் ஆனா இந்த கடைசி நிமிஷத்துல நம்மளுடைய பெயரை வந்து நம்மளே கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம செஞ்சுருக்கோமே அப்படின்னு தனக்குள்ளாரையே இதை வெளியே சொல்ல முடியாது அதனால தன் தன்னுள்ளே தனக்குள்ளேயே நொந்துக்கிறாரு அந்த கொத்தனார் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எவ்வளோதான் வேலைகள் செய்தாலும் கடமைக்காக அப்படின்னு செய்யாமல் நல்ல சிறப்பாக நம்ம செஞ்சு முடிக்கணும் எந்த வேலையை எடுத்தாலுமே நம்ம அதை வந்து உள் ஈடுபாடோடு மன ஈடுபாடோடு சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து மீண்டும் நாளை புதிய கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்